வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கோஸ் பொரியல். எண்ணெய் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஊற்றிட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகா. குழந்தைங்க சாப்பிட்றதுனால மிளகா வந்து கம்மியாக போட்டிருக்கேன். இது பொரிஞ்சிடுச்சு, செவந்துடுச்சு. இப்போது வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒன்று. ரொம்ப வெங்காயம் வதங்க தேவையில்லை, கோஸ் போட்டுக்கலாம். ராசி பருப்பு போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. இது வந்து இந்த கோஸு விடுற தண்ணியிலேயே வெந்துடும், நீங்கள் தனியாக வேக வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நல்லா வெந்து வந்துடும். சால்ட்டு போட்டுக்கலாம். நான் தண்ணி ஊற்றலை, தண்ணி இல்லைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா கோஸ் சீக்கிரம் வெந்துடும், கரெக்டாக எடுத்துடணும், இல்லைன்னா கலர் மாறிடும் கோஸு. இந்த தண்ணியிலேயே வெந்தால் போதும். இப்போ நான் மூடி வச்சேன். மீடியம் ஹையில் வச்சுட்டாக்கா வெந்து வந்துடும் கோஸ். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் போடலை, நீங்கள் வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பரான கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.